ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வந்து முருங்கைக்காய் மசாலா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கோங்க, அப்போ தான் முருங்கைக்காய் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ 4-5 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. தேங்காய் எண்ணெய் இல்லைன்னா நார்மல் எண்ணெயும் ஊற்றிக்கலாம். ஊற்றினதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் சீரகம் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயம் ஒரு 4-5 பூண்டும் சேர்த்துக்கோங்க. நல்லா வதக்கிக்கலாம். வதக்கினதுக்கப்புறம் ஒரு மீடியம் சைஸில் இருக்கிற ஒரு தக்காளியை உள்ளே சேர்த்துக்கலாம். தேவைக்கேற்ப உப்பும் சேர்த்துக்கலாம். உள்ளே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு சிம்மில் வச்சுக்கோங்க, அப்போ தான் அடி பிடிக்காது. ஸோ வந்து தக்காளி வெங்காயம் நல்லா மசிஞ்சதுக்கப்புறமா வா மசாலா ஆட் பண்ணலாம். இப்போது ஃபஸ்ட்டு ஒரு 1/4 ஸ்பூன் வந்து மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். அப்புறம் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் வந்து மிளகாய்த்தூள், எவ்வளோ காரம் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி மிளகாய்த்தூள் சேர்த்துக்குவாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் வந்து கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் போட்டு கலரி இந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொஞ்சம் இது பண்ணால் போதும். அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கிற முருங்கைக்காய் போட்டுக்கலாம். நான் 2 முருங்கைக்காய் போட்டிருக்கேன். அதையும் போட்டு நல்லா கிளறி விட்டு சிம்மில் வச்சுக்கோங்கன்னா அடி பிடிச்சிரும். சிம்மில் வச்சு பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். ஸோ இப்போ வந்து உப்பு டேஸ்ட் பார்த்துக்குவாங்க. உப்பு கம்மியாக இருந்துச்சுன்னா உப்பு போட்டுக்குவாங்க. ஒரு 5 நிமிஷம் வந்து ஹை ஃப்ளேமில் கொதிக்க விடுங்க. அதுக்கப்புறமா ஒரு மீடியம் ஃப்ளேமில் வந்து ஒரு 10-15 நிமிஷம் நல்லா வேக வச்சுக்கலாம். ஸோ அடிக்கடி வந்து லைட்டாக கிளறி விட்டுக்கோங்க. பார்த்திங்கன்னா சூப்பரான முருங்கைக்காய் மசாலா ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு இல்லை கொஞ்சம் கிரேவி மாதிரி வேணும் அப்படின்னா இதுக்கு முன்னாடியே நீங்கள் எடுத்துடலாம். இல்லை நாங்கள் மசாலா மாதிரி வேணும் அப்படின்னா நீங்கள் ட்ரை ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். அதுக்கப்புறம் கடைசியில் கொஞ்சோண்டு கொத்தமல்லி போட்டுக்கலாம். கொத்தமல்லி போட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். ஸோ சூப்பரான முருங்கைக்காய் மசாலா ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் சூப்பர் சுடு சாப்பாடோடு சாப்பிட்லாம், சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்.